நமஸ்தே பெரியா சரி ஆதி ஆச்சாரியால் அம்பிகையின் முன்னாடி நின்று நமக்காக என்ன வர வாங்கிட்டு வர போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இங்கே அன்னபூர்ணாஷ்டகத்தை பெரியவா கோட் பண்ணி அதை எவ்வளோ அழகாக அம்பாள் கிட்ட பிக்ஷை கேட்டிருக்கார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இந்த அன்னபூர்ணியாகப்பட்டவள் தன்னுடைய ஒரு கையில் க்ஷீரான்னமும் அதாவது பால் சாதம் நிரம்பின ஒரு பாத்திரத்தையும் வச்சுட்டு ஒரு கையில் கரண்டியும் வச்சுட்டுருக்கா அவர்கிட்ட வெறும் அன்னபிக்ஷை கேட்டு வாங்கிண்டா போருமா போராது ஏன்னா ஆகாரத்தோட முக்கியமாக இருக்க வேண்டியது நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம்னு சொல்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் பிக்ஷாந்தேகின்னு ஒன்று ஒன்றா கேட்டுன்னு வந்து கடைசியில் சொல்லும் பொழுது முக்கியமாக கேட்க வேண்டிய ஞான வைராக்கியத்தையும் கேட்டிருக்கார் அதன் மூலமாக நமக்கு வழி காமிச்சிருக்கா ஆச்சாரியால் அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணுங்கிறத வழி காமிச்சிருக்காருன்னு சொல்கிறா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அன்னபூர்ணியை பற்றி பிரிவாக சொல்லக்கூடிய இடங்களில் இந்த ஒரு சப்ஜெக்ட் வருது அதுவும் நமக்கு இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயமா இருக்கிறதுனால அதையும் இப்போ பார்க்குறோம் அதாவது சரக்க சம்ஹிதையில் ஒரு போர்ஷன் வருது அதுலேருந்து பிரிவாக கோட் பண்ணுறா அதாவது லோக்கத்தில் அதர்மங்கள் ஜாஸ்தியாக போச்சுனாக்கா முக்கியமாக எங்கன்னா ராஜாங்கத்தில் ஆள்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்துலேருந்து இப்படி தவறி நகர்ந்து வர ஆரம்பித்தான்னாக்கா அதர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்க ஆரம்பிக்கும் அப்போ மேலேருந்து டாப் டவுன் ராஜாவே சரியில்லைனாக்கா கீழே இருக்கிறவங்களும் சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வரைக்கும் அது ஊறி போய் இந்த மொத்தமாக இந்த சிஸ்டம் இருக்கு நம்ம எல்லோரும் இருந்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டமே கொஞ்சம் கரப்ட் ஆகிடுறது அப்படி ஆகிடுத்துனாக்கா என்ன ஆகும்னு சொல்லி சரக்க சம்ஹிதையில் லிஸ்ட்டு பண்ணியிருக்கான் அதில் முக்கியமாக துர்பிக்ஷம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் சொல்கிறது அதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியான பதார்த்தங்கள் கிடைக்காது கிடைக்கிறதும் அசுத்தமாக இருக்கும் காற்று கெட்டு போகும் அதான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்லதாக காற்று கிடைக்காது அதுவும் கெட்டு போகும் வியாதி புதுவிதமான கிருமிகள் நிறைய பரவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்னு சொல்லி சரக்க சம்ஹிதையில் இருக்கிறத சொல்கிறா பிரிவா அப்போ துர்பிக்ஷம் வியாதி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போகணும்னு சொன்னாக்கா அம்பாளை சரணாகதியாக அவளை பிடிச்சிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது ஏன்னா நிறைய அதர்மங்கள் நடந்து லோகமெல்லாம் இப்போ அதனால் கஷ்டப்பட்டுன்ட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதிலிருந்து நம்ம தப்பி பரம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய சரணார விந்தத்தை பிடிச்சிண்டு அவளையே தியானம் பண்ணி நமக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் வழி அப்படின்னு சொல்லி பிரிவா சொல்லின்னு வரா ஆனால் அவள் எப்படி இருக்கான்னா கேட்கறதுக்கு மேலே கொடுக்குறவளாக இருக்கான்னு சொல்லி தான் லலிதா சாஸ்னாமும் சொல்கிறது காமதுக் காமரூபிணி அப்படி ஒரு காமதேனுவாக இருக்கான்னு இதே தான் பிரிவா தன்னுடைய மைத்ரி பஜத்தாலேயும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள் ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே அப்படின்னு அப்படி காமதேனுவாக இருக்கக்கூடிய அம்பிகையை நம்ம அவளை நெருங்கி அவளை பூஜை பண்ணி அவளுடைய சன்னார் கதியாக பிடிச்சிண்டு நமக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது நமக்கு இந்த துர்பிக்ஷங்கள்லாம் போகணும் அதோட கூடவே நமக்கு ஞானமும் சித்திக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நமக்காக ஆச்சாரியால் அந்த கேட்ட வச்சார் அப்படிங்கிற விஷயத்த விரிவா சொல்லின் வரா அப்போ கேட்காமலேயே நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த தாயார் இருக்காளே அவர்கிட்ட கேட்கவும் கேட்டாச்சுனாக்கா இப்போ கொடுக்கறதுக்கு என்ன குறை அள்ளி வழங்க போகிறான் அந்த அம்பாள் அப்படிங்கிறதாக இந்த அம்பாள் தன்னுடைய குழந்தையான அந்த சங்கரருக்கு ஒரு சுவடி கட்டை கையில் எடுத்து கொடுத்தாலாம் பரமேஸ்வரன் பஞ்சலிங்கங்களை கொடுத்தார் அது தன்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய லிங்கங்களை பரமேஸ்வரன் அங்கே கொடுத்தார் மூன்று காலமும் வில்வார்ச்சனை பண்ணி லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்குங்கோ அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஹேண்டோவர் பண்ணிட்டார் இவ அம்பாள் கொடுக்குறான்னாக்கா எப்படி அவர் தன்னையே லிங்காகாரமாக கொடுத்தாரோ அதே மாதிரி இவ்வளவு தண்ணியை என்ன அங்கே கொடுத்துருக்கணும் ஒரு பூஜைக்கு அப்படிங்கறத தான் நம்ம யோசிக்கணும் அப்போ அம்பாள் கையிலிருந்து என்ன கொடுத்தாலோ அந்த சுவடி கட்டு ஒன்று இருக்கே அந்த கட்டு சாக்ஷாத் அம்பாள் சுரூபமே அதேவே அம்பாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் பெரியவா அங்கே சொல்லின்னு வரா அப்படி என்ன கொடுத்தா அந்த சுவடிக்கட்டு தான் நம்ம சௌந்தரலஹரி என்று கொண்டாடக்கூடிய ஒரு பரம புண்ணியமான அம்பாள் ஸ்தோத்திரம் இதை தான் அம்பாள் வந்து ஆச்சரிய ஆட்ட கொடுக்குறா இதை எடுத்துட்டு போய் லோக்கத்தில் பக்தர்களுடைய க்ஷேமத்துக்காக இதையும் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி அம்பாள் கொடுத்தா அப்படிங்கிறதாக பிரிவாக இங்கே கோட் பண்ணுறா இந்த அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் அவளுக்கு உண்டான நாமாவும் பிரிவை இங்கே சொல்கிறாள் நம்ம மட்டத்தில் சந்திரமௌலீஸ்வரர்னு சொல்லி பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறோம் அவர் கூடவே வச்சுருக்கிற இந்த அம்பிகைக்கு என்ன பேருன்னா திரிபுர சுந்தரி அப்படின்னு பேர் சுந்தரின்னு சொன்னாலே அழகு அழகானவள் அப்படின்னு பேர் சுந்தரம்னு சொன்னாக்கா அழகு சுந்தரிங்கிறவ ரொம்ப அழகானவோ திரிபுர சுந்தரின்னு சொன்னாக்கா மூன்று புறங்களிலும் அதாவது ஸ்தூல சூக்ம காரணம்னு சொல்லக்கூடிய எல்லா புறங்களிலும் ஞானமாகவும் காருண்யமாகவும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அம்பாள் இருக்காள் அவதான் எல்லா லோகங்களிலும் சிறந்த அழகியாக இருக்கா ஆகையினாலே அவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு தசமகா வித்யை என்று சொல்லக்கூடிய வித்தியைகளில் சுந்தரி வித்யா அப்படின்னு சொல்றதாக ஒரு வித்யை இருக்கு அதனுடைய அதிதேவதையாக இந்த அம்பாள் இருக்கா இத்தனை அழகு பொருந்தியவளாக இருக்கிறதுங்கிறதுனாலேயே இவளுக்கு லலிதான்னு பேர் இந்த லலிதா அம்பிகைன்னு நம்ம கொண்டாடுறோமே லலிதா ஸ்தோத்திரம் பாராயணங்கள் பண்ணுறோமே அது சாட்சாத் இந்த அம்பிகையை குறித்து தான் இந்த சுந்தரியை குறித்து தான் திரிபுர சுந்தரியை குறித்ததாகவே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அம்பாளுடைய ஒரு அழகை பற்றி இங்கே விரிவாக சொல்லின்னு வரா இந்த அழகை பற்றி இங்கே கோட் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குது அதில் முதல் காரணம் ஒரு தாயார்னு சொன்னாலே அந்த தாயாரை நம்ம பார்க்கும் பொழுதே அவளை விட அழகானவை யாரும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலேயும் உள்ளூரை நம்ம ஆழ்ந்து பார்த்தாக்கா தெரிஞ்சிடும் அதாவது போன ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா எனக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிற பையன்கள் தான் ஜாஸ்தி இருந்தால் இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக போய்டுது அதனால் வேற ஏதோ ஒரு சினிமாவில் போகிறது இது போகிறதெல்லாம் பார்த்து இது மாதிரி இருந்தால் தேவலான்னு வெளி விஷயத்தை பார்க்குறதாக ஒரு மைண்டு வெளியில் தள்ளி வந்திருக்கு வாஸ்தவத்தில் என்னுடைய அம்மா மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கின காலம் உண்டு அப்படிப்பட்ட ஜென்ரேஷன்ஸ் இருந்திருக்கு அப்போது தன்னுடைய தாயாரில் இவன் என்னத்தை பார்த்தான் அப்படின்னு கேட்டாக்கா அந்த தாயாருக்கு ஒரு பல்லு உடஞ்சிருக்கலாம் ஒரு கண்ணு சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு காலு விந்திண்டு நடக்கிறவளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த தாயாரை விட சிறந்த அழகி யாருமே கிடையாதுன்னு இவன் மனசில் உள்ளே போய் பதிஞ்சிருக்கு ஏன்னா இந்த அழகு எங்க இருக்குன்னாக்கா அந்த தாயாருனுடைய கருணையில அவளுடைய அன்பில் அவள் தன் குழந்தைகிட்ட காட்டுற ஒரு வாத்சல்யத்தில் தான் இந்த அழகுங்கிறது இருக்கு இந்த அழகுங்கிற விஷயத்த வெறும் கண்ணால பாக்குறதுன்னு இல்லாம மனசார நம்ம கிரகிச்சு பார்த்துட்டோன்னா தான் நெஜம் அழகு எங்க இருக்கு இந்த அன்பில் தான் இருக்கு இதுதான் லாவண்யம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாக ஒரு விஷயம் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அதாவது பூமியில் பிறந்த நமக்கு தாயாராக இருக்கிற ஒருத்தையே இத்தனை அழகாக இருக்கான்னு நம்ம நினைக்க முடியறதுன்னு சொன்னாக்கா இந்த அக்கிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் எல்லாத்துக்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தாயார் எத்தனை பெரிய அழகியாக அவள் இருப்பா அவள் மனசில் எத்தனை கருணை இருக்குது எப்படி கேட்டதுக்கு மேலே கொடுக்குறவளாக அவள் காத்துருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பும் அந்த கருணையும் எல்லாம் சேர்ந்து ஒரு லாவண்யமாக அம்பாளை நம்ம நினச்சி பார்த்தாக்கா அவளோ விட பெரிய ஒரு அழகி நமக்கு இந்த மூன்று லோகங்கள் இல்லை எத்தனை கோடி பிரம்மாண்டங்களை நம்ம தேடி அலசி பார்த்தாலும் இதை ஒரு சிறந்த அழகி கிடைப்பாளாங்கிற ஒரு கேள்வி நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் அம்பாளை வந்து இத்தனை அழகுன்னு சொல்லும் பொழுது அவளுடைய அன்பு கருணையினால் மாத்திரம் அவள் அழகின்னு சொல்கிறோமான்னு கேட்டாக்கா இல்லவே இல்லை வாஸ்தவத்தில் அவளை மாதிரி ஒரு அழகி கிடையவே கிடையாதுன்னு தான் பல ஸ்தோத்திர கிரந்தங்கள் கொண்டாடுறது உதாரணமாக பார்த்தோம்னா லலிதாசாஸ்திர நாமத்தில் முதல் ஒரு நூறு நாம அம்பாள் அப்படி அணு அணுவாக ஒரு ஒரு சின்ன சின்ன பாகங்களாக கண்ணு புருவம் நெத்தி காதுன்னு அப்படி வர்ணனை பண்ணிட்டு வர்றது அவளுடைய அழகு எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி அபிராமி எந்தாத்தியில் சொல்லும் பொழுது அபிராமி பெற்ற பாடுறார் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அறுமறைகள் பழகிச்சி வந்த பதாம்புயத்தாள் அப்படிங்கிறார் அவளுடைய அழகுக்கு ஈடு இணையாக யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதாக தான் லலிதா தர்ஷ்நாமத்திலேயே கூட இன்னொரு இடத்துல சமான அதிக வர்ஜிதா இவளுக்கு சமானமாகவோ மேலாகவோ யாரையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதாகவும் அங்கே ஒரு ஸ்தோத்திரம் வருது இப்படி சொல்லக்கூடிய இந்த அம்பிகையினுடைய அழகு இருக்கு இந்த அழகை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கும் பொழுது இன்னும் டீட்டெயிலாக அவளுடைய ரூபலாவண்யத்தையும் நம்ம நன்னாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த சவுந்தரலகரி ஸ்தோத்திரத்தில் அத்தனை அழகான வர்ணனைகள் கவித்துவ வர்ணனைகள் பொதிஞ்சிருக்கு அதனால தான் இங்கே பரமேஸ்வரன் தன்னுடைய ரூபமான லிங்கங்களை அப்படியே கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாள் வந்து தன்னுடைய ரூபமாக ஒரு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையோ அந்த விக்கிரகமாக எதுவும் கொடுக்கல ஆனால் தன்னுடைய ரூபத்தை பக்தர்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அதை அழகாக டீட்டெயில் பண்ணியிருக்கிற இந்த ஸ்தோத்திரக்கட்டை அம்பாள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்லோகத்தில் அவளை பற்றின வர்ணனைகள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு லாவண்யம் நிறைஞ்சதாக அம்பாள் இருக்காங்கிறத சொல்லின்னு வருது இது எதுக்கு நமக்கு தேவைப்படுறதுன்னு கேட்டாக்கா நம்ம மனசை கொண்ட லைக்க வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வேதங்கள் நமக்கு தேவைப்படுறது அந்த ரூபம் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்கா மனசு அப்படியே கொண்ட இழுத்து பிடிச்சுக்கிற மாதிரி ஆக்கர்ஷிக்கிற மாதிரி ஒரு ரூபம் வேணும் அந்த ஒரு அழகு அதில் இருந்ததுனாக்கா அந்த வெறும் அழகுன்னு இருந்தாக்கா ஒரு காமமாக மாறி போயிடும் அந்த வெறும் வெளி அழகு இல்லாமக்கே அந்த அழகோடு சேர்ந்து ஒரு தாய்மை ஒரு அன்பு ஒரு காருண்யம் ஒரு வாத்சல்யம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அதில் ஒரு காமம் இல்லாமல் நேராக போய் அந்த காலிலே விழுந்து சரணாகதியாக நம்ம விழுந்துடலாம் அப்படின்னு நமக்கு மனசுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு லைப்பு கிடைக்கிறது அந்த லைப்புக்காகத்தான் இந்த ரூப வேதம் தேவைப்படுறது அந்த ரூபமாகவே அம்பாள் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறா அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த சோடிக்கட்டுக்கு அத்தனை ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறதுன்னு பிரிவா சொல்லின்னு வரா இந்த இடத்துல இந்த ஸ்லோகக்கட்டுக்கு என்ன பேர் அப்படின்றதாக ஒரு கொஸ்டின் வருது நம்ம சவுந்தரலகரின்னு இன்னைக்கு இதை கொண்டாடின்னு இருக்கோம் இதுக்கு இந்த மூலத்துல என்ன பேர் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா மார்க்கண்டேய சம்ஹிதையில் சௌந்தர்ய சாரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆனந்தகிரியத்தில் இதை பற்றி சொல்லின்னு வரும் பொழுது அம்பிகா ஸ்தவ சாரம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குங்கிறா பிரிவா இதுல இந்த பஞ்சலிங்கங்கள் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது ரெண்டும் சேமாக தான் வந்திருக்கு இதை ஒட்டியே தான் இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது ஆனந்தகிரியமும் இதை ஒட்டியே தான் இருக்கு ஆனால் இந்த ஒரு போர்ஷனை சொல்லும் பொழுது இந்த சுவடிக்கட்டுக்கு உண்டான பேர் சொல்லும் பொழுது ஒன்று சௌந்தரிய சாரம்னும் இன்னொன்று அம்பிகா ஸ்தவசாரம்னு சொல்கிறது ஆனால் அந்த அம்பிகா ஸ்தவசாரம்னு சொல்கிறதும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அம்பிகையை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்துதிகள்லேயும் முக்கியமான விஷயம் அந்த சாரம் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஸ்தோத்திரக்கட்டிலே இருக்குது இது மகா உன்னதமான ஒரு கவிதையாக ஸ்தோத்திரமாக அம்பாளை பற்றி இருக்குங்கிறதுனாலேயே இதுக்கு அம்பிகா தவசாரம்ங்கிற பேரு ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லின்னு வரா இது மட்டும் இல்லை இந்த இடத்துலேயே லஹரின்னு நம்ம கூப்பிடுறோம் இந்த ஸ்லோகத்துக்கு அதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது ஏன்னா சௌந்தரிய சாரமுன்னு சொல்கிறது இல்லை நம்ம அம்பிகா தவசாரமுன்னு சொல்கிறது இல்லை சௌந்தர லஹரிங்கிற பேர் இதுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் பெரியவா அழகாக டீட்டெயில் பண்ணிட்டு வரா அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் சேர்ந்துருக்கு நாளைக்கு அதை நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம் பெரிய வாஷா